வணக்கம். TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, அதாவது நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பார்த்துருந்த ஒரு ப்ராடக்ட் தான், அதாவது இந்த போட் ராகர்ஸ் 450. இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபுல் ரிவ்யூவை நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அன்பாக்ஸிங்க்கு ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டாச்சு, அந்த வீடியோ மேலே ஐபட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். முக்கியமாக நீங்கள் இந்த இயர்ஃபோனை வாங்குறதுக்கு இருக்கீங்க அல்லது ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் 1000 ரூபாய்க்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ரெண்டாவதுக்கு முன்னாடி நம்மளுடைய TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐபட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெண்டு வீடியோவையுமே பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த போட் ராகர்ஸ் 450 பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் நான் வந்து ஒரு 1 வீக்குக்கு மேலே வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த ப்ராடக்ட்டை. ஸோ நான் யூஸ் பண்ண வரையில் இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கம் போல் பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டுடைய டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரு போட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அண்ட் சுற்றி ஒரு சின்ன ஒரு மெட்டல் பிளேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த இயர்ஃபோனோட டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிசைனுக்காகவே நான் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லலாம், இது வந்து ஒரு காரணம். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு இயர்ஃபோனுடைய பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து இருக்குது. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருந்தாலுமே இந்த ஒரு இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இல்லை, உங்களுக்கு சாஃப்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கனால கையில் எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. அண்ட் இந்த இயர்ஃபோனுடைய டிசைனில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது இந்த இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்குற மாதிரி ஈஸியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இயர்ஃபோனில் இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படி பண்ணாட்டி இப்படி நீங்கள் வந்து இயர்ஃபோனை வச்சுருக்கீங்க டேபிளில் அப்படின்னா இதை எடுத்து நீங்கள் மாட்டும் போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். லெஃப்ட்டை வந்து நீங்கள் மாற்றி கூட மாட்டிடுவீங்க. ஸோ அதுக்கு ஈஸியாக இங்கே லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இந்த இயர்ஃபோனே வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 200 கிராமில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் எனக்கு தெரியுது, பட் மற்ற இயர்ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும், பட் இருந்தாலுமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் இந்த ஒரு இயர்ஃபோனில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனில் உங்களுக்கு ஒரு 3.5 mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரைட் சைடில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இயர்ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டே போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டு போர்ட்டுமே உங்களுக்கு ரைட் சைடில் வந்து வந்துடும், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஒரு இயர்ஃபோனுடைய கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பீங்க. அதாவது காதலை போட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கா, ரொம்ப நேரம் சாங்ஸ் ப்ளே பண்ணி கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பக்காவாக இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது முடி வந்து லைட்டாக உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு, உள்ளே போயிட்டு முடி மாற்றிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த டாப்பில் இருக்கக்கூடிய குஷனில். பட் இப்போ அது வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு குஷனும் கொடுத்துருக்காங்க, அதுவுமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. நீங்கள் இது யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பழகிடும், அதெல்லாம் நான் வந்து சொல்லுவேன், யூஸ் பண்ண பண்ண பழகிடும். அண்ட் ஆல்சோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் போட்டிருக்கும் போது எந்த பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு கிடையாது, நல்லா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், காது வலிக்கிற மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்து வராது. ஹைட்டுமே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நிறைய ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, அதனால் ஈஸியாக நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி எல்லா நபர்களுக்குமே இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ஜஸ்டபிள் தான், அதாவது இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி மடிச்சு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம், இந்த மாதிரி நீங்கள் மடிச்சு வந்து வச்சுக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மடிச்சு வைக்கும் போது இன்னும் கூட நீங்கள் ஈஸியாக அதுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் காரில் போகிறீங்க, இதை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி மடிச்சு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம், ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ். அதையும் இந்த இயர்ஃபோனில் கொடுத்துருக்கிறது கூடுதல் அட்வான்டேஜ். அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனுடைய கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரைட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒன்றுமே உங்களுக்கு கிடையாது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பட்டன்ஸ் இந்த ஒரு இயர்ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்குது, இதை நீங்கள் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த பாஸ் பட்டன் தான் நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு புக்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர்ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கன்னா பாக்ஸில் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த இயர்ஃபோனை வாங்குற எல்லாருமே இந்த புக்லெட்டை கண்டிப்பாக படிக்கணும், ஏன்னா இந்த புக்லெட்டில் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த இயர்ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது மற்றும் இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கைடு இந்த ஒரு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு புக்கை நீங்கள் படித்து பார்த்தாலே எல்லா விஷயங்களுமே இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே A to Z உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த இயர்ஃபோனை வாங்குறீங்க இன்கேஸில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்லெட்டை படித்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த இயர்ஃபோனோட கண்ட்ரோல்ஸுக்கு போகலாம். இந்த இயர்ஃபோனோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்னது போல இந்த சென்ட்ரல் பட்டன், அதாவது இருக்கக்கூடிய பாஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேரிங் ஆன் ஆகிடும், திருப்பி 3 செகண்ட்ஸ் அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பேரிங் ஆஃப் ஆகி இந்த ஒரு இயர்ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆகிடும்.
அண்ட் இந்த சென்ட்ரல் பட்டனை நீங்கள் 2 seconds லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் சிரியோ ஏதோ உங்களுடைய மொபைலுக்கு தக்க மாதிரி அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் ஆல்சோ இங்கே நம்ம நெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பேசும்போது இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன எல்இடி நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க, இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது மெயினாக இந்த ஒரு எல்இடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் லைட் இது வந்து இதில் எரியும். ஸோ ஆஃப்டர் ஃபுல் சார்ஜுக்கு அப்புறம் அந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ஸோ அதனால் உங்களோட இயர்ஃபோன் சார்ஜ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு இயர்ஃபோன் பேரிங் ஆனில் இருக்கும்போது, அதாவது நீங்கள் பேர் பண்ணி இந்த இயர்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ளூ கலர் லைட் வந்து உங்களுக்கு எரியும். அண்ட் சப்போஸ் இப்போ வந்து பேரிங் ஆஃப் ஆயிடுச்சு அல்லது பேரிங்காக ஒரு டிவைஸை தேடிட்டு இருக்கு, ப்ளூடூத் வந்து இது இயர்ஃபோன் ஆனில் இருக்குது பட் நீங்கள் இன்னும் கனெக்ட் பண்ணல அப்படின்னா ப்ளூ லைட் மற்றும் ரெட் லைட் சேர்ந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் நீங்கள் நம்ம கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பேசும்போது இதை உங்களோட மொபைல் கூடயோ லேப்டாப் கூடயோ நீங்கள் பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கமாண்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் காதில் இப்படி மாட்டிக்கிட்டு இந்த ஒரு இயர்ஃபோனை நீங்கள் பேரிங் ஆன் பண்ணிங்க அப்படின்னா பேரிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கமாண்ட் வந்து இந்த இயர்ஃபோன் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். நம்மளோட இயர்ஃபோன் கனெக்டடில் இருக்கா அல்லது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் மூலமாக தெரிஞ்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 3.5 mm ஜாக் இந்த இயர்ஃபோனில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. சப்போஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் இல்லை இந்த இயர்ஃபோனில் அப்படின்னா நீங்கள் ஆக்ஸ் கேபிள் மூலமாக இந்த இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணி நீங்கள் சாங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணி கேட்க முடியும். அண்ட் ஆக்ஸ் கேபிள் பாக்ஸில் டிஃபால்ட்டாக கொடுக்கறதும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த ஒரு இயர்ஃபோனில் முக்கியமான விஷயம் ப்ளூடூத் வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 4.2 சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோனுக்கு அது ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ வரக்கூடிய இயர்ஃபோன்ஸ் எல்லாமே ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளூடூத் 4.2னால என்ன உங்களுக்கு குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 4.2 உங்களுக்கு 10 meters அந்த ஒரு லென்த்துக்குள்ள தான் அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் ப்ளூடூத் 5.0 போறீங்க அப்படின்னா இன்னும் 20 meters வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து 10 meters உங்களுக்கு இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வழியில் நான் இந்த ஸ்டுடியோ இப்போ நான் இருக்கிற ரூம்லேருந்து ஹால் வரைக்கும் நான் போயிட்டு சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தேன், கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ எனக்கு இது கரெக்டாக இருக்குது, ப்ளூடூத் 4.2 போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் டைம் டிலே அப்படின்னு பார்க்கும்போது இந்த இயர்ஃபோனில் பெருசாக இல்லை பட் நீங்கள் கேமிங் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் டிலே இருக்கும். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி மற்றும் லேப்டாப் மற்றும் உங்களுடைய மொபைல்ஸ் ஐபேடு எது கூட வேணாலும் நீங்கள் இந்த இயர்ஃபோன் வந்து பேர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சில இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைல் கூட பேர் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக சாங்ஸ் எல்லாமே ப்ளே ஆகும் பட் லேப்டாப் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும். அந்த மாதிரி பிரச்சனை இந்த இயர்ஃபோனில் கிடையாது. இந்த இயர்ஃபோன் பர்ஃபெக்டாக உங்களுக்கு எல்லா டிவைஸ்லையுமே ஒர்க் ஆகும். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 mAh ஒரு பேட்டரி வந்து இந்த இயர்ஃபோனில் ப்ரெசென்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 to 2.5 hours ஆகுது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரையில் 2 to 2.5 hours 0 to 100 ஃபுல் சார்ஜ் நீங்கள் வந்து ஏற்றிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த இயர்ஃபோனோட பேட்டரி பேக்கப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா போட் அவங்க தரப்புலேருந்து 15 hoursக்கு இந்த ஒரு இயர்ஃபோனுக்கான பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரையில் 12 to 13 hours உங்களுக்கு சாலிடாக கிடைக்குது. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். இது இந்த இயர்ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இந்த இயர்ஃபோன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் கிட்ட நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலாம், தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல். அண்ட் இந்த இயர்ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா பேட்டரி ட்ரெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான். பட் இருந்தாலுமே போட் அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 400 hours ஸ்டாண்ட் பைல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ண வரையில் நான் வந்து கனெக்ட் பண்ணாமல் சும்மா நார்மலாக வச்சிருந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாண்ட் பைல அப்படியே தான் நிற்கும். ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரையில் யூஸ் பண்ணாமல் வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக அப்படியே தான் சார்ஜ் வந்து இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் ப்ளக் பண்ணி ப்ளே பண்ணும்போது அதே சார்ஜ் தான் கிட்டத்தட்ட இருக்குது. பட் ரொம்ப நாட்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜ் வந்து ட்ரெயின் ஆகிடும். அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனை நீங்கள் பேர் பண்ணுறீங்க, பேர் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes அது வந்து வெயிட் பண்ணும். 15 minutes நீங்கள் இந்த இயர்ஃபோனை யூஸே பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இயர்ஃபோன் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும். இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஈவன் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ண மறந்துட்டீங்கன்னா கூட எனர்ஜி வந்து சேவ் ஆகும். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனுடைய ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் அதுதான். இந்த இயர்ஃபோனுடைய ஆடியோ குவாலிட்டி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, நிறைய சாங்ஸ் கேட்டிருந்தேன், நிறைய மியூசிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து கேட்டிருந்தோம். இந்த இயர்ஃபோனில் உங்களுக்கு 40 mm ஒரு டிரைவர் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு பெரிய டிரைவர் தான். அதனால் இதில் உங்களுக்கு வரக்கூடிய சவுண்ட் என்ஹான்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. முக்கியமாக போட் இயர்ஃபோன் நீங்கள் வாங்குறீங்கனாலே அதில் வந்து உங்களுக்கு பேஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இயர்ஃபோன்லையுமே பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. அண்ட் ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பேசும்போது ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி ஆடியோ அவுட்புட் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் பட் உங்களுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேஸ் அதிகமாக இருந்தால் எனக்கு வந்து பிடிக்கும். பட் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா சில பேத்துக்கு பேஸ் அதிகமாக வந்தால் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இயர்ஃபோன் செட் ஆகாது. பட் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு பேஸ் அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க தாராளமாக இந்த இயர்ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாம்.
And guys, இந்த earphone-ஓட கூடுதல் அட்வான்டேஜ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த earphone-க்கு உங்களுக்கு 1 இயர் வாரண்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, 1 இயர் வாரண்டி earphone-க்கு மட்டும்தான் தருவாங்க. அதுக்கு வரக்கூடிய அசசரிஸ் எதுக்குமே வந்து வாரண்டி கிடையாது. லைக் நம்மளுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஏன்னா ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கெல்லாம் வாரண்டி கிளைம் ஆகாது. இந்த இயர்ஃபோனுக்கு மட்டும் உங்களுக்கு 1 இயருக்கான வாரண்டி இருக்குது. அண்ட் போட் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணியே நீங்கள் இந்த இயர்ஃபோனை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த இயர்ஃபோனில் இருக்கக்கூடிய இன்னொரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்பாக்சிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த இயர்ஃபோன் கூட வரக்கூடிய ஒரு சில அசசரிஸ் லைக் உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள் கூடவே கொடுக்குறாங்க அண்ட் மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் கூடவே கொடுக்குறாங்க. கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் தான், பட் இருந்தாலுமே அது ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ இருக்க குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, ஸோ கையில் எடுத்தாலே டேமேஜ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ஆக்ஸ் கேபிள் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அது அந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு வராது. அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த ஒரு இயர்ஃபோனுடைய ப்ரைஸிங் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது போல் அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த இயர்ஃபோன் நான் வாங்கின ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். பட் ஒரு நபர் நம்மளுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அந்த அன்பாக்சிங் வீடியோவில் கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த இயர்ஃபோன் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 799 ரூபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு போட்டிருந்தாரு. பட் நான் வாங்கின ப்ரைஸ் விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஸோ 799 ரூபீஸோ எதுக்கோ கிடைக்குது அப்படின்னாரு. அப்படி கிடைச்சா செம்ம ஒர்த்து இந்த இயர்ஃபோன் சொல்ல போனால், ஏன்னா 1000 ரூபாய்க்கு இந்த இயர்ஃபோனில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் லாங் டேர்ம் யூசேஜுக்கும் பக்காவாக இருக்கும். அண்ட் இப்போ நான் இப்போ கரண்ட் ப்ரைசிங் இந்த இயர்ஃபோனுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்று செக் பண்ணேன் இன்னைக்கு தேதியில், அதாவது இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைசிங் இந்த இயர்ஃபோனோடைய ப்ரைசிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் 1100க்கு இந்த ஒரு இயர்ஃபோனை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அமேசானில் இந்த இயர்ஃபோனோடைய ப்ரைசிங் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1300 ரூபீஸுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கே இந்த இயர்ஃபோன் எவ்வளோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எம்ஆர்பி ப்ரைசிங், 1500 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையான எம்ஆர்பி ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய், பட் ஆஃபரில் நம்மளுக்கு இப்போ 1100க்கு கிடைக்குது ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இந்த மூணு வெப்சைட்டுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் அமேசானுக்கு போகலாம். அதுக்காக தான் எல்லா வெப்சைட்டுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இயர்ஃபோன் எத்தனை கலர்ஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 3 கலர்ஸில் வந்து வருது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அண்ட் க்ரீன் கலர் இருக்குது, அண்ட் பிளாக் கலர் இருக்குது. இந்த 3 கலருமே இருக்குது. பட் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒயிட் கலரில் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தேன், பட் அந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா வாங்கும்போது சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் யூஸ் பண்ண பழசாகி அது வந்து இந்த ஒயிட் எல்லாமே ஒரு மாதிரி ஃபேர் ஆயிடுச்சு. ஸோ அதனால நீங்கள் பிளாக் போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும், பட் இது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ கைஸ், இப்போ இன்னொரு கேள்வி எல்லாத்துக்குமே வந்து இருக்கும், நான் எதுக்காக இந்த போட் இயர்ஃபோனை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை கேட்டுட்டு வீடியோ வந்து முடிச்சிடலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இயர்ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஒரு ஒயிட் கலர் ஒரு இயர்ஃபோன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பழைய ஸ்டூடியோ செட்டப்பில் இருக்கும், பட் அது இப்போ எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக அது ரூமில் இருக்கு, இப்போ எடுத்துகிட்டு வர முடியாது. பட் இருந்தாலுமே அந்த இயர்ஃபோனை நான் 2 இயர்ஸுக்காக வாங்கியிருந்தேன், போட் தான் அது. ஸோ 2 இயர்ஸுக்காக நான் ஒரு வயர்டு இயர்ஃபோன் 700 ரூபீஸுக்கு வாங்கியிருந்தேன். ஸோ 700 ரூபாய்க்கு அப்போ வந்து வயர்டு இயர்ஃபோன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ வாங்கியிருந்தபடியே அந்த இயர்ஃபோன் பக்காவாக இருந்துச்சு. அந்த அந்த பில்ட் இதில் கூட நம்மளுக்கு பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க, பட் அந்த இயர்ஃபோன் உங்களுக்கு அலுமினியம் பில்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால லாங் டேர்ம் யூசேஜ்க்குலாம் பக்காவாக இருந்துச்சு. 2 இயர்ஸுக்கு மேலே நான் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆடியோ குவாலிட்டியிலேருந்து எல்லா விஷயங்களுமே பக்காவாக இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த ஹெட்ஃபோன் ஜாக்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக டிசைன் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வயர் வந்து லைட்டாக டேமேஜ் ஆகுது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சேம் அதனால திருப்பியும் போட்டே போகலாம். ஸோ போட்டில் வந்து ஒரு லாங் டேர்ம் யூசேஜ் பண்ணும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து போட்டை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ ஈவன் நீங்களுமே லாங் டேர்ம் யூசேஜுக்கு போட் போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், நான் 2 இயர்ஸுக்கு மேலே ஒரு இயர்ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த இயர்ஃபோன் 1 வீக்குக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ரிவ்யூவை சொல்கிறேன். இது என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ தான், இந்த ஸ்பான்சர்ஷிப்பும் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு கிடைக்கல. ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். பட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.